தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 2019 புத்தாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு அவருடைய ராசி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். கன்னி ராசி, உங்களின் ராசிநாதன் புதன். உங்களின் கன்னி ராசியில்தான் புதன் உச்சமாகிறார். 9 கிரகங்களில் தனது வீட்டில் தானே உச்சநிலையை அடையும் அதிர்ஷ்டத்தை பெற்றவன் உங்களின் ராசிநாதன் புதன் மட்டுமே. தனது வீட்டில் தனது வீட்டு அதிபதியே உச்சம் பெறும் யோகத்தை பெற்ற ராசியும் கன்னிராசி மட்டுமே ஆகும். இதன் சிறப்புகளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டாலே உங்களின் அத்தனை பிரச்சனைகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துவிடும் என்று சுபயோக ராசியில் பிறந்தவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். கடந்த ஆண்டில் 10 மாதங்கள் குருபகவான் உங்களின் கன்னிராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து ஓரளவுக்கு இதற்கு முந்தைய வருடங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வேலை செய்து வரும் இடத்தில் இருந்து வரும் பிரச்சனை, வீடு மனை சொத்து வாகனம் எந்திரம் சம்பந்தமான வகைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் போன்றவை 2018 வருடத்தில் படிப்படியாக ஒரு சிலருக்கு குறைந்து போய் இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாற்றம் நடப்பது போல் வாய்ப்புகள் வருகிறது, ஆனால் முழுமையாக ஒரு முடிவுக்கும் வரவில்லை என்ற அளவில் தான் இருந்து வருகிறீர்கள். சனீஸ்வரர் கடந்த ஆண்டு முழுவதும் சுகஸ்தானத்தில் தான் இருந்து வருகிறார். ராகு கேதுக்களும் ராபலாகு பூர்வ புண்ணிய கேதுவாகத்தான் இருந்து வருகிறார்கள். இதனால் ஒரு சிலர் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே வந்துவிட்டார்கள் என்ற அளவில் தான் இருந்து வருகிறீர்கள். இந்த நிலையில் 2019 ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்த்தால், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 3 இடத்திற்கு பயிற்சி ஆகிவிட்டார் குருபகவான். இதனால் கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு இடமாற்றம், வெளியூர், வெளிநாடு, பதவி மாற்றம், தொழில் மாற்றம், சம்பள மாற்றம், குடும்பத்தில் பிரச்சனைகளால் வீடு மாற்றம், ஊர் மாற்றம் என்று மாற்றங்களை முதல் குருபகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். வரும் 2019 ஆண்டு முடிவதற்குள் அத்தனை விதத்திலும் மாற்றங்கள் நடந்தே தீரப்போகிறது. மிக முக்கியமாக 20/2/2019 முதல் 14/7/2019 கன்னிராசிக்காரர்களில் 70% பேருக்கு தற்போது இருந்து வரும் பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனையில் இருந்து மீண்டும் நல்ல விதமாக நீங்கள் விரும்பும்படியாக மாற்றங்கள் உண்டாகியே தீரும். ஆள் செய்யாததை கோல் செய்யும் என்று முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். குருபகவானின் பார்வை பலன்களும் இந்த 2019 வருட கடைசி வரை, அதாவது 4/11/2019 நடக்கப் போகின்ற குரு பெயர்ச்சி வரை இருக்கப் போகிறது. இதனால் 7/9/11 இடங்களான கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம் உள்ளிட்ட ஸ்தானங்களில் இருந்து வரும் பிரச்சனைகள் அனைத்தும் மாற்றம் காணப்படப் போகிறது. சனீஸ்வரர் இந்த வருடம் முழுவதும் சுகஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அவர் உங்களின் கன்னிராசிக்கு யோகக்காரர் ஆவார். இதனால் வீடு மனை சொத்து சொந்தங்கள் வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வரும் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனைகள் வரும் 30/4/2019 அதன் பிறகு 18/9/2019 தீரப்போகுது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இந்த காலங்களில் சனீஸ்வரர் வக்ரகதிக்கு ஆளாகி விடுகிறார். வரும் 6/3/2019 நடக்கப் போகும் ராகு கேது பெயர்ச்சியால் 10 ராகுவும் 4 கேதுவாகவும் பயிற்சியாகி உங்களின் மாத வருமானத்தை, லாப வருமானத்தை, பண வருமானத்தை அதிகப்படுத்தி உங்களின் பிரச்சனை அனைத்திலும் இருந்து மீண்டு வரக்கூடிய மகிழ்ச்சியான ஆண்டாக 2019 ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவை முழு மனதுடன் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் விரும்பினால் இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து 19 செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பூமாலை அணிவித்து வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வர சகல சிக்கல்களில் இருந்தும் மீண்டு வெற்றி பெற்றே தீர்வீர்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.